அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பத்தாம் வகுப்புல இருக்கக்கூடிய காசி காண்டம் பத்தி பார்க்க போறோம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிவீர ராம பாண்டியன். பாண்டியன் அப்படின்னோடனே அவர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர், அப்ப ஒரு அரசர் என்பதுன்னு தெரியுது. இவர் ஒரு அரச புலவர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆசிரியர் பத்தின குறிப்புகளை நம்ம பார்த்தோம். நூல் குறிப்பு, நம்ம இந்த காசி காண்டம் என்ற நூலுடைய குறிப்புகளை பத்தி பார்க்க போறோம். காசி நகரத்துடைய பெருமைகளை பற்றி பேசுகிறதால தான் இந்த நூலை வந்து நம்ம காசி காண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நூலிருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, துறவு வாழ்க்கை வாழக்கூடியவங்க எப்படி வாழணும், இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும், பெண்களுக்குரிய பண்புகள், நற்பண்புகள் எல்லாம், பெண்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், அவங்களுக்குரிய பண்புகள் என்னென்னன்றதையும், வாழ்வியல் நெறிகள், வாழ்க்கையில் நம்ம நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் பற்றியும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இம்மை வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மறுமை வாழ்க்கை, அதாவது நம்ம இறந்த பிறகும் நம்ம எப்படியெல்லாம், அதாவது இப்போ எப்படி வாழ்ந்தோன்னா மறுவாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய நல்வழிகளை பற்றியும் இந்த காசி காண்டம் என்ற நூலில் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் பாடுறதாக தான் இந்த நூல் அமைஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, இல்லொழுக்கம்குரிய பகுதி, இல்லொழுக்கத்துக்குரிய பண்புகளை சொல்லக்கூடிய பகுதியை மட்டும் அதிலிருந்து 17வது பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியாக அமைச்சிருக்கிறாரு. இது காசி காண்டம் என்ற நூலை பற்றின செய்திகள். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, இந்த நூலை எழுதின அதிவீர ராம பாண்டியனை பற்றின செய்திகள். இவர் வந்து பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய நாட்டில் செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படின்னா, முத்து குளிக்கக்கூடிய தொழில். அப்போ இந்த கொற்கை அரசராக இருந்தவர் தான் இந்த அதிவீர ராம பாண்டியர். இவர் ஒரு தமிழ் புலவராகவும் திகழ்ந்திருக்கிறாரு. இவர் இயற்றிய நூல் தான் வந்து காசி காண்டம். இவர் காசி காண்டம் என்ற நூலை மட்டும் இயற்றலை, வேறு நூலையும் எழுதியிருக்கிறாரு. என்ன நூல் அப்படின்னு பார்க்கும்போது வெற்றி வேர்க்கை. இந்த வெற்றி வேர்க்கை நூலுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நறுந்தொகை. இதை ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க. வெற்றி வேர்க்கையினுடைய வேறு பெயர் நறுந்தொகை. இந்த நறுந்தொகையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் எழுதின நூல்கள் எல்லாமே அறக்கருத்தை சொல்லக்கூடிய நூல்கள் தான். இந்த நறுந்தொகை என்ற நூலும் பார்த்திங்கன்னா அறக்கருத்துக்களை தான் நமக்கு மிகுதியாக சொல்லுது. அறக்கருத்துக்கள்னா என்ன, நீதி கருத்துக்கள், நம்ம எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் தான் அறநூல்கள். ஆனால் 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனிமே 40 அப்படின்னு சொல்லிட்டு 18 நூல்கள் இருக்கு இல்லைங்களா. அந்த நூல் எல்லாமே பார்த்திங்கன்னா அறக்கருத்துக்களை பற்றி தான் சொல்லும். அந்த மாதிரி இந்த நறுந்தொகையும் அறக்கருத்துக்களை நமக்கு சொல்லுது. இந்த அதிவீர ராம பாண்டியனுடைய வேறு பெயர், பட்ட பெயர், சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா சீவலமாறன்ன்றது அவருடைய பட்ட பெயர். இவருக்கு இவர் எழுதின வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் எழுதின வேறு நூல்கள். இது மேலே வந்து நம்ம பார்த்தோம், ஆசிரியரை பற்றின செய்திகள் பார்த்தோம், நூலை பற்றின செய்திகள் பார்த்தோம், ஆசிரியர் பற்றின செய்திகள் பார்த்தோம். இப்போது பாடலுக்குள்ள அதுக்கடுத்து தான் நுழையும் உள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விருந்தோம்பல் முறை ஆனது ஒரு ஒரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு சமயங்களுக்கும் அப்படின்போது, ஒவ்வொரு சமயம் இந்து, முஸ்லீம், கிறித்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒவ்வொரு சமூகங்களுக்கும் சிறிது சிறிது வேறுபாடோட மாறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் விருந்தினரை உபசரிக்கக்கூடிய முறை வந்து எல்லா சமூகத்திலையும் இருக்குது. இது சங்க இலக்கியம் தொட்டே நமக்கு இது தொடரக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விருந்தினர் வந்தால் அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிலைகள் 9 அப்படின்னு சொல்கிறார். 9 நிலைகளை பற்றி தான் இந்த அதிவீர ராம பாண்டியன் இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாடலில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நான் முதல்ல பாடலை வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி விருந்தினர்னா என்ன அப்படின்போது, நம்ம வந்து நம்மளாம் நினைக்கிறோம் விருந்தினர்கள்னால் நமக்கு தெரிஞ்சவங்க, உறவுக்காரங்க தான் விருந்தினர்கள்னு சொல்லிட்டு. ஆனால் சங்க இலக்கியத்தில் விருந்தினர்னா யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவங்கள தான் விருந்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க வந்தால் நம்ம அவங்கள எப்படியெல்லாம் உபசரிக்கணுன்ற வழியை இந்த அதிவீர ராம பாண்டியர் சொல்லியிருக்கிறாரு. நான் பாடலை ஒரு வாட்டி வாசிக்கிறேன். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் புரிந்து நன்முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு சொல்கிறாரு. விருந்தினராக பாட்டுக்குரிய பொருள் பாருங்கள். விருந்தினராக ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஃபஸ்ட் அடி
விருந்தினராக ஒருவன் வந்தியதிரி நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாங்கன்னா அவங்கள பார்த்த உடனே நம்ம என்ன செய்வோமா, வியத்தல், ஒரு வியப்பாக பார்ப்போமா, என்னடா என்னைக்கும் இல்லாதவங்க வந்திருக்காங்க, வியத்தல். நன்மொழி இனிது உரைத்தல், அவங்க கிட்ட நன்மையை தரக்கூடிய சில சொற்களை எல்லாம் பேசுவோம். வாங்க, எப்படி வந்தீங்க, ஏதாவது அவருடைய அவகிட்ட நல்ல விஷயங்களை பேசுவோம். திருந்துற நோக்கல், மூணாவது என்ன சொல்கிறாரு, அவங்கள முழுமையாக மேலும் கீழே முழுமையாக பார்க்கறது, திருந்துற நோக்கல். அதுக்கப்புறம் நாலாவது தான் சொல்கிறாரு, வருகை என உரைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம், வருகை என உரைத்தல். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஐந்தாவது நிலை எழுதல், எழுந்துருச்சு அவங்கள வரவேற்று கூட்டிகிட்டு வரோம், எழுதல். முன் மகிழ்வன செப்பல், அவருக்கு முன்னாடி மகிழ்ச்சி தரக்கூடிய சொற்களை நம்ம பேசுகிறோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தொழில் எப்படி இருக்குது, உங்கள் மனைவி குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு வந்து நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது, முன் மகிழ்வன செப்பல். பொருந்து மற்றவன் தன் அறுகுறை இருத்தல், அவருக்கு பொருத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், அவர் வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு நம்ம உள்ளே வர்றது கிடையாது, அவங்க கூடவே உட்காந்து அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு அருகில் உட்காந்து அவங்கக்கிட்ட சில நல்லா விசாரிக்கக்கூடிய செயல்களை எல்லாம் செய்கிறோம், பொருந்து மற்றவன் தன் அறுகுறை இருத்தல். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க திரும்பி போகும்போது, போமெனில் பின் செல்வதால், போகும்போது அவங்க பின்னாடியே நம்மளும் வாயில் வரைக்கலாம், வாசல் வரைக்கலாம் சென்று வழி அனுப்பக்கூடியது, இப்போ கேட்டு வரைக்கலாம் சென்று நம்ம போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த நிலை தான் போமெனில் பின் செல்வதாதல் அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது கரிகால சோழன் கூட பார்த்திங்கன்னா தன்கிட்ட பொருள் தேடி வரக்கூடிய புலவர்கள் இரவலர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7 அடி அவர் நடந்து போயிட்டு தான் அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு வருவாராம். அப்போ ஒரு அரசனுக்கே அந்த நிலை இருக்கும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளும் அந்த நிலையை நம்ம பின்பற்றுறோம். இது அப்போ நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்து வந்த பழக்கம் தான், போகும்போது பின்னாடியே எழுந்து போய் அவங்கள வழி அனுப்பக்கூடியது. அதுக்கப்புறம் பரிந்து நன் முகமன் வழங்கல், அவங்க வந்தாங்க கொஞ்ச நேரம்தான் இருந்தாங்க, நமக்கு ஒரு வருத்தம், ஐயோ வந்தீங்க இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி புகழ்ச்சியாக பல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவங்கள வழி அனுப்பக்கூடிய நிலை, பரிந்து நன்முகமன் வழங்கல். இந்த ஒன்பான் ஒழுக்கமும், இப்படிப்பட்ட இந்த 9 இயல்புகளும் நம்ம இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 ஒழுக்க நிலைகளை பற்றி நமக்கு அதிவீர ராமபாண்டியன் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இதில் பாடலுடைய பொருள் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும், இந்த எளிமையான பாடல் தான், படிக்கும்போதே அதனுடைய பாடலுடைய பொருள் புரிஞ்சிடும். உங்களுக்கு நானே இலக்கண குறிப்பையும் நான் சொல்கிறேன். இதில் இலக்கண குறிப்பு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நன்மொழி கொடுத்துருக்குறாங்க. நன்மொழியை பிரிக்கும்போது நமக்கு நன்மை குட்டல் மொழி, இதில் பண்பு பெயருக்குரிய மை என்ற சொல் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. தொகையினாலே மறைந்து வருதல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ இது பண்பு தொகை, பண்பை உணர்த்தக்கூடிய சொல் மறைஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல், இது எல்லாமே இறுதியில் பார்த்தீங்கன்னா தல் விகுதியோடு முடிஞ்சிருக்கும். தல், அல், இந்த நோக்கல், இதெல்லாமே ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய செயல்கள். வியந்து பார்க்கறது ஒரு தொழில், நோக்குதல் பார்க்கறது ஒரு செயல், அதுக்கப்புறம் எழுதல் எழுந்திருக்கிறது ஒரு செயல், எல்லாமே தொழிலை உணர்த்தக்கூடிய செயல் வினை தான். ஆனால் இங்கே வந்து தொழிலை உணர்த்ததால் இதெல்லாம் தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது உரைத்த அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உரை இத்து தாவை பிரிச்சுன்னா இத்து குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம். உரை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பகுதி வந்து எச்சமாக இருக்கும் தெரியும் இல்லையா, உரை வந்து பகுதி, உரைனா பேசு அப்படின்னு அர்த்தம். இத்து வந்து எப்போவுமே ரெண்டு ஒற்று இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒற்று வந்து சந்தி, நமக்கு சந்தியை உணர்த்தும், ரெண்டாவது வந்து காலத்தை உணர்த்தக்கூடிய, உரைத்த அப்படின்போது இறந்த காலம், ஏற்கனவே உரைச்சிட்டாங்க அப்படின்ற அர்த்தம். அப்புறம் ஆ வந்து எப்போவுமே ஆவில் முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்ச விகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் இது ஆ வந்து பெயரச்ச விகுதி, கடைசியாக இருக்கிறது எப்பவுமே விகுதி, முதல்ல இருக்கிறது பகுதி, ஒற்று முதல் வரக்கூடிய ஒற்றெழுத்தாக இருந்தால் அது சந்தியை உணர்த்தும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இத்து இட்டு இருன்னு எல்லாமே இறந்த காலத்தை உணர்த்தக்கூடிய சொற்கள் இல்லையா. இங்கே இத்துன்றது உரைத்த, ஏற்கனவே முடிந்த நிகழ்வு, ஆன்றது பெயரச்சம், முடிவு பெறாமல் இருக்குது, உரைத்த என்று சொல்லு முடிவு பெறலை. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் வருக அப்படின்னு ஒரு சொல்லு கொடுத்துருக்குறாங்க. வருகவை நம்ம கட்டளையில் நம்ம பகுதியை பிரிக்கணும்னா ஃபஸ்ட்டு வா அப்படின்னு பிரிக்கணும். வா அப்படின்னா தூரத்தில் இருக்கிறவங்கள வா அப்படின்ற ஒரு பொருளை நமக்கு தருது. அப்போ வா என்றது பகுதி, ஆனால் இங்கே வா என்ன ஆயிருக்கு, வரு அப்படின்னு மாறி இருக்குது, வா வந்து வருவாக இருக்குது. அப்போ வா வரு என குறுகியது, இங்கே நெடிலாம் நம்ம பிரித்தோம் இல்லையா, ஏன்னா குறில் வாவுக்கு வந்து பொருள் கிடையாது. அப்போ வா நெடில்னா
தொலைவில் இருக்கிறவங்கள வான்னு அழைக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ வா என்பது தான் வரு, குறுகி இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் கா எப்பவுமே கா ய யர் இந்த மாதிரியான சொல்லில் முடிஞ்சிச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு அர்த்தம். அப்போ காவில் முடிஞ்சிருக்கிறதால இது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அதுக்கப்புறம் இந்த பாடலுக்கு பொருத்தமாக நமக்கு விவேக சிந்தாமணியிலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. என்னென்னா ஒப்புடன் முகம் மலர்ந்துனா அதாவது நல்ல அழகிய பூவை போன்று மலர்ந்த முகத்தோடு அன்பான முகத்தோடு ஒருத்தவங்களுக்கு நம்ம உபசரித்தனா உணவு உபசரித்தனா நம்ம அறுசுவை உணவெல்லாம் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எளிமையான கூழை கொடுத்தாலும் அவங்க அன்போடு அதை உண்டு மகிழ்வாங்கலாம். ஆனால் அது அமிர்தத்துக்கு ஒப்பாகவும் இருக்கும். ஆனால் முப்பழம் மாப்பழ வாழை அது கூட பால் அன்னம் அறுசுவை உணவுகளை எல்லாமும் இருக்குது. ஆனால் முகம் கடுத்து ஏதோ ஒரு கோபத்திலேயோ வேண்டா வெறுப்பாக அந்த உணவை நம்ம அவங்களுக்கு படைக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பசியோட மிக கடுமையான பசியும் தோன்றும். அப்போ அன்போடு எது எளிமையாக இருந்தாலும் அன்போடு கொடுக்கணும். அப்போ விருந்தினர் வந்து இதுக்கு திருவள்ளுவர் கூட ஒரு குறள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, மோப்பக்குழையும் அனுச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்துன்னு சொல்லிட்டு. அப்போ அனுச்ச மலர் வந்து அதை முகர்ந்து பார்த்தா தான் வாடும், ஆனால் விருந்தினர்களுடைய முகம் நம்ம மாறுபட்டு நோக்கினாலே வாடிவிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி விருந்தினரை உபசரிக்க முறைகளை பற்றி தான் இந்த பாடலில் பார்த்தோம். புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இந்த பாடலில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி.